இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தாந்திரிக ரீதியான மூலிகை பிரயோகம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசங்குச்சி தாந்திரிகம்னு பேருங்க இந்த அரசங்குச்சி அப்படிங்கிறது இது ஒரு வகையான மூலிகையே இப்போ இந்த அரசங்குச்சியை சில பேர் எடுத்து வழிபடுறதும் உண்டு ஈவன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ஹோமங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அரச சமித்து போடுவாங்க சில பூஜைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சமிதா வச்சு அந்த இது போடும் ஒரு தன ஆகர்ஷணத்துக்கும் தனவசியத்துக்கும் இதை பயன்படுத்துகிறதும் உண்டு அப்போது இதை நீங்கள் எளிமையான முறையில் எப்படி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்போ இது பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகளோ இல்லை குழந்தையே பிறக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் ஒருவேளை அந்த குழந்தை வந்து கர்ப்பமாயி கர்ப்பமாயி கர்ப்பமாகி போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி எவ்வளோதான் முயற்சிகள் எடுத்தாலும் எவ்வளோதான் முயற்சிகள் எடுத்தாலும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் ஒரு தடைகளாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்களும் அதே மாதிரி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திசை மாறி போகக்கூடிய அமைப்புகள் ஏன்னா அந்த ஒரு கூடா நட்பு வந்து கேடாய் முடியக்கூடிய அமைப்புகள் பல பேருக்கு வாழ்க்கையில் உண்டுங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி இந்த பெண்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையக்கூடிய தன்மைகளில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரயோகம் நான் சொல்லக்கூடிய பிரயோகத்தை வந்து பார்த்து நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களில் ஒருவேளை தடை தாமதம் இருக்குது எனக்கு லைஃப்பில் அடுத்த லெவல் என்னால் மூமெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு நான் பணிவோடு சொல்லிக்கிறது என்னன்னா எப்போயுமே சொல்கிறது தாங்க உங்கள் சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் போய் உங்கள் ஜாதகத்தை காட்டி அதுக்குள்ள வழிபாடுகள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சில பேர் என்னை கூப்பிட்டு கேட்குறீங்க ஏன் ஃப்ரீ கன்சல்டேஷன்ஸ் பண்ணலாமே நான் ஃப்ரீ கன்சல்டேஷன்ஸ் பண்ணுறதில்ல என்பர்களே ஒருவேளை பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தேவைன்னா மட்டும் நீங்கள் உங்களால் பண்ண முடிஞ்சால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நம்மளும் ஜாதகம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கைட் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் செஞ்சின்ற இந்த ஜாதக ரீதியான உள்ள பிரீதிகளை நீங்கள் செஞ்சின்ற பிரீத்தியும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த அரசங்குச்சி நீங்கள் எடுத்து வச்சுக்கிறதுங்க இந்த அரசங்குச்சி நீங்கள் என்ன எடுத்து வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒம்போது அரசங்குச்சி எடுத்து வச்சிக்கலாம் இல்லை பன்னெண்டு அரசங்குச்சி எடுத்து வச்சுக்கலாம் இல்லை இருபத்தேழு அரசங்குச்சி எடுத்து வச்சிக்கலாம் சரி இது எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பூஜா ஸ்டோரில் போய் கேட்டிங்கன்னா அரச அரசங்குச்சி கேட்டிங்கன்னா தாராளமாக தருவாங்க இந்த அரசங்குச்சியை நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த அரசங்குச்சி கொண்டு வந்ததுக்கு முன்னாடி இது நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னைக்கு செய்யுங்க அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி அன்னைக்கு பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இதை பண்ணக்கூடிய காலங்களில் இது ஒவ்வொரு பஞ்சமிலேயோ இல்லை ஒவ்வொரு அமாவாசையிலே இல்லை ஒவ்வொரு ஒரு பௌர்ணமியிலேயோ இதை செய்கிறது விசேஷ பலனை கொடுக்கும் இதை நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சோன்னா நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துக்கோங்க அந்த கல்லுப்பு எடுத்து வச்சுட்டு இந்த கல்லுப்பில் கொஞ்சம் போட்டுறணும் இதை அதாவது இந்த அரசங்குச்சி அது ஒம்போதாக இருக்கலாம் இல்லை பன்னெண்டாக இருக்கலாம் இல்லை இருபத்தேழாக இருக்கலாம் இது அந்த அமாவாசைக்கு முன்னாடி நீங்கள் உள்ளே போட்டுடலாம் இல்லை பஞ்சமிக்கு முன்னாடி இதை கொஞ்சம் உள்ளே போட்டுடலாம் ஒரு மூணு நாலு நாள் அதில் உள்ளே போடுற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா தனியாக எடுத்து வைங்க அதே மாதிரி அந்த கல்லுப்பை எடுத்ததை எடுத்துட்டு கொண்டு போய் கால்படாத இடத்துல கொண்டு போய் ஓடுற தண்ணியில் போட்டுடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சோண்டு தான் கல்லுப்பு போட்டு வச்சுருக்கீங்கன்னா அதை எடுத்து உங்கள் வாஷ் பேசினில் போட்டு கழுவி விட்டுடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு காப்பரில் ஒரு பிளேட் மாதிரியோ இல்லை அதுலேயே காப்பர்லேயே சின்ன ஹோம குண்டம் மாதிரிலாம் விஷயங்கள் கிடைக்கும் அப்போ நீங்கள் அந்த கடையில் போய் அந்த பூஜா ஸ்டோர்ஸ்லையோ இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கணுங்க இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அந்த அரசங்குச்சியை எடுத்து வச்சுக்கோங்க அதோடு சேர்த்து கீழே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சோண்டு ஒரே ஒரு வெராட்டி எடுத்து கீழே வச்சுக்கோங்க இந்த வெராட்டி எடுத்து வச்சுக்கிறத வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பச்சை கற்பூரத்தை உள்ளாக வச்சுக்கோங்க இதில் நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு அரசங்குச்சி மொத்தல மொத்தம் ஃபஸ்ட்டு நாலாக எடுத்து வைங்க ஒரு அரசங்குச்சி இப்படியும் இன்னொரு அரசங்குச்சி இப்படியும் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் அந்த அரசங்குச்சியால் வைங்க இதை நீங்கள் வச்சுட்டு உள்ளுக்குள்ள நடுவில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கற்பூரத்தை வைங்க இந்த பச்சை கருப்பூரத்தை வச்சுட்டு இப்போ நீங்கள் மனசார நீங்கள் நினச்சிக்க வேண்டியது தீபம் அதாவது நீங்கள் இந்த அக்னியாக மாற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது யாரை நினச்சிக்கணும்னா ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியை மனசார நினச்சிக்கோங்க அப்போ நீங்கள் நினச்சிக்க வேண்டிய மந்திரம் என்ன அவரோட மூல மந்திரம் என்னென்னா ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்ட தாதாரம் சர்வமங்கள காரகம் அப்படிங்கிற மூல மந்திரத்தை மனசார நினச்சிக்கிறதும் இதை நீங்கள் மனசார நினச்சிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு நூற்றி எட்டு தடவை அந்த மாதிரி விஷயங்களை மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டியது என்னென்னா எது உங்களுக்கு குறையாக இருக்கோ ஒருவேளை உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பு இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா செல்வ செழிப்போடு நான் வாழ்கிறதுக்கு இறைவாக நீங்கள் தான் காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மறை எண்ணத்தை அதில் காட்டி அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பொறுத்துங்க இதை பொருத்துறத வந்து நீங்கள் எப்படி பொருத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூடனை எடுத்து வச்சுக்கிறது இதை சூடனை எடுத்து வச்சுட்டு நீங்கள் உங்கள் சுவாமிக்கெல்லாம் எல்லாம் ஃபஸ்ட்டு காட்டிட்டு இந்த சுவாமிக்கு எல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய இதை எடுத்து அப்படியே அதில் வச்சுருங்க இதை வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு குச்சியாக போடும் பொழுது மனசார நீங்கள் நினச்சிக்க வேண்டியது என்னென்னா அஸ்வத்த நாராயண சுவாமியை மனசார நினச்சிட்டு நீங்கள் தான் எங்களை வாழ வைக்கணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னு நினச்சி நினச்சி அந்த இதில் தாராளமாக எடுத்து வைங்க இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம் ஏங்க நான் வந்து எனக்கு இதெல்லாம் தெரியாதேங்க இதை நான் வந்து பண்ணால் அதை தப்பாக இருமாங்க சில பேர் பயமுறுத்துகிறாங்களே சில பேர் கேட்டீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க சுவாமி கும்பிடுறது வந்து எல் யார் வேணால் எப்படி வேணால் கும்பிட்லாம் சரிங்களா சுவாமி நம்மளை கோச்சிக்காது இது சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்ததெல்லாம் மனிதர்கள் தான் கொண்டு வந்தாங்களே ஒழிஞ்சு சுவாமி கிடையாது அதனால் இதை ஒரு குருவாக சொல்கிறேன் தைரியமாக நீங்கள் செய்யுங்க இது செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அதுக்கப்புறமா இதை நீங்கள் வச்சதுக்கு பின்னாடி மனசார மனமுருகி நீங்கள் வழிபடணும் சரிங்களா அந்த மனமுருகி நீங்கள் வழிபட்ட உடனே இதை நீங்கள் மனசுக்குள்ளேயே அந்த ஜபங்களை பண்ணிகிட்டே இருக்கும்போது அதை அணையும் சரியா ஒரு ஸ்டேஜில் அணையும் அந்த அணையும் தன்மையில் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ள உங்கள் வீட்லேயே என்ன பண்ணுங்கன்னா சக்கரை பொங்கல் எடுத்து வைங்க அந்த சக்கரை பொங்கல் எடுத்து வைக்கிறது ஒரு ஸ்வீட் எடுத்து வைக்கிறது பால் பாயசம் எடுத்து வைக்கிறது அதே மாதிரி இதுக்குள்ள திருவுருவப்படம் வேணும்னு கேட்குறவங்க தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நான் உங்களுக்கு தரேன் அதை நான் வந்து இலவசமாக தான் நான் தரேன் ஆனால் நீங்கள் கொரியர் சார்ஜர் கொரியர்லாம் அனுப்ப மாட்டேன் வாட்ஸ்அப்பில் எடுத்ததை வச்சு நீங்கள் வந்து ஃப்ரேம் போட்டு வச்சுக்கோங்க அந்த திருவுருவ படத்துக்கிட்ட கூட நீங்கள் நைவேத்தியம் பண்ணிகிட்டே வந்து அந்த அந்த இது இருக்கக்கூடிய பஸ்பமாக இருக்கக்கூடியதை எடுத்துக்கோங்க அதில் நெய் விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அது மை மாதிரி இப்போ நான் இட்டுருக்கிற மை மாதிரி அது ஆகும் அதை எடுத்து ஒரு வெள்ளி வெள்ளிச்சிமுள்ளில் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் போகக்கூடிய இடங்களில் இதை வச்சுக்கிட்டே நீங்கள் போயிட்டு போய்ட்டு வாங்க இது வந்து ஒரு வகையான அஞ்சனமாக மாறும் இதை நீங்கள் செய்ய செய்யவே சகல சௌபாகியங்களும் கிடைக்குங்கிறது தான் உண்மை இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து தாந்திரிக் அஸ்ட்ராலஜி டெக்னாலஜின்னு நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நண்பர்களே அதோட சேர்த்து சிவலிங்கம் நம்ம கொடுத்துன்னு வரோம் பானலிங்கம் வேணுங்கிறவங்க இலவசமாகவே திருச்சி சென்னையில் வந்து வாங்கிக்கலாம் கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வெளியூர் வெளிநாட்டுக்கும் அனுப்பிச்சி வச்சிடறோம் நண்பர்களே பஞ்சாங்க கேலண்டர் வேணுங்கிறவங்களும் இது எப்படி நம்ம சிவலிங்கத்துக்கு சொன்னோமோ அதே கணக்கு தான் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் ஓம் சிவ சிவ ஓம்